ஹலோ யுவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஷவர்மா. ஷவர்மா அப்படின்றது வந்துட்டு இப்ப எல்லா குழந்தைகளோட ஈவினிங் ஸ்நாக்ஸாவே ஆயிருச்சு. ஓகே, ஷவர்மா நல்லதா கெட்டதா, ஷவர்மா நம்ம சாப்பிடலாமா, ஷவர்மால என்னெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க, ஷவர்மா வந்துட்டு எடுத்துக்கிட்டா நம்ம உடல்ல எப்படி எல்லாம் ரியாக்ட் ஆகும் அப்படின்றத பத்தியான ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். தென் அது மட்டும் இல்லாம நம்ம வாகை தமிழா சேனல்ல இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஷவர்மா அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு இருக்க ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் அது மட்டும் இல்லாம சிக்கன், சார்ஸ், மயோனிஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நிறைய ஸ்பைசிஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு எந்த வகையான கெமிக்கல்ஸ் வந்துட்டு அதிகமா யூஸ் பண்ணல அப்படின்றதுனால இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஷவர்மா வந்துட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு ஷவர்மாலையும் சில ஆபத்துகள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஹோட்டல், இல்லை ரோட் சைட் ஷவர்மா, இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷவர்மாவை உள்ளே ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டாங்க, வெளியில் தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுவும் வந்துட்டு அவங்க வெளியில் வந்துட்டு முன்னாடியே வந்து அந்த ஷவர்மா வந்துட்டு ரோல் இதெல்லாம் வந்துட்டு வச்சு அப்படி தான் வந்துட்டு எல்லா கஸ்டமருக்கும் வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரோட் சைட் அப்படின்றதுனால வண்டி டஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு அந்த சிக்கன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு போய் ஃபார்ம் ஆகும். ஸோ அதோட வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளுக்கு கட் பண்ணி அதை வந்துட்டு செஞ்சு கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நிறைய வந்து உடல்ல வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். தென் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரோட் சைட்ல அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் வந்துட்டு உட்காந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தென் அது மட்டும் இல்லாம வயிறு பிரச்சனையெல்லாம் வந்துட்டு வரும். சரி ஓகே, ஷவர்மா அப்படின்றது வந்துட்டு உள்ளேயே ப்ரிப்பேர் பண்ணா, நம்ம வீட்டுல வந்துட்டு ஷவர்மா ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அந்த சீஸ் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பைசி இதெல்லாம் கம்மியா போட்டு மயோனிஸ்லாம் வந்துட்டு கம்மியாக வச்சு நம்ம வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஹைஜீனிக்காக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஷவர்மா வந்துட்டு நம்ம உடலுக்கு ரொம்ப ஒரு நல்லதை கொடுக்குது. நான்ல வந்துட்டு அது கோதுமையிலேருந்து தான் வருது அப்படின்றதுனால நான் வந்துட்டு நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் தென் அதில் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு செய்வோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம உடலுக்கு நன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஷவர்மாவில் இருக்க ஹீட் எலமெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ரோட் சைட் ஷவர்மா இல்லை ஏதாவது ஹோட்டலில் வந்துட்டு ஷவர்மா பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக அதிகமாக அந்த ஹீட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்னஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி வந்துட்டு நம்மளுக்கு ஷவர்மா ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக வந்துட்டு அந்த குக் அதாவது அந்த சிக்கன் வந்துட்டு சரியாக குக் ஆகிருக்காது. ஸோ குக் ஆகாத சிக்கனை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புல ப்ராப்ளம்ஸ் வரும். தென் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஷவர்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஜூஸியாக வந்துட்டு இருக்கும். ஸோ செம்ம ஜூஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அந்த ஜூஸி அப்படின்றது வந்துட்டு எந்த வகையான ஒரு சார்ஸுமே இல்லை, அது வந்துட்டு ஒரு வகையான கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ஷவர்மா வந்துட்டு ஒரு 10 or 15 kgs வந்துட்டு அந்த ரோல் அப்படியே வந்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஒரு 5 kgs வந்துட்டு கொழுப்பு ஆட் பண்ணுறாங்க. வாட் எவர் இட் மேபி, அது சிக்கன் மட்டும் இல்லை வேறு வகையான கொழுப்புகளை வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. பட் அது வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிய, மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை வந்துட்டு நம்ம சூப்பரான ஒரு ஜூசி ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம். தென் முக்கியமாக வந்துட்டு ஷவர்மாவில் சேர்க்கப்படுற மயோனிஸ், மயோனிஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன முட்டை இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னாலும் அதில் வந்துட்டு இன்னும் சில கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஏற்கனவே வந்து ஷவர்மாவில் இருக்க சிக்கன்லேயே அதிகப்படியான கொழுப்பு இருக்குது. தென் இதில் வேறு வந்துட்டு அந்த மயோனிஸ் அப்படின்ற ஒன்று வேற வந்து ஆட் பண்ணுறாங்களையா. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப அதிகமான ஃபேட்டை வந்துட்டு நம்மளுக்குள்ளே வர வைக்கும். ஸோ அந்த ஃபேட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பேட் ஃபேட், ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரத்த குழாய் அடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு ஏற்படும். ஆல்ரெடி பீட்ஸா வீடியோலேயே வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முக்கியமாக குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. ஷவர்மா அப்படின்றது வந்துட்டு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்துட்டு குழந்தைகளுக்கு ஷவர்மாவை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பட் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்க வேணாம், கொஞ்சம் ஆரோக்கியமான உணவாகவே கொடுங்க. ஷவர்மா நல்லது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு வீட்டில் அதை பண்ணி கொடுத்தா அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் ஹோம்மேட் ஷவர்மா அப்படின்றது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். தென் நம்ம ஸ்பைசிஸ்லாம் வந்துட்டு கம்மியாக கொடுக்கும். ஸ்பைசிஸ்லாம் வந்துட்டு இந்த ரோட் சைட் ஷவர்மாஸில் அதிகமாக கொடுப்பாங்க, இதனால வயிறு எரிச்சல் பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அஜீரண பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஷவர்மா வந்துட்டு வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரோட் சைடில் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ஷவர்மா நம்ம நல்லதாக கெட்டதாக எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா அப்படின்றத பற்றியான வீடியோ வந்துட்டு பார்த்தோம். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வாகை தமிழா சேனலில் டாபிக் வைஸ் குக்கிங் வீடியோஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ் இது எல்லாமே வந்துட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான்
எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.